வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்ரீ வாரதேவேந்திரன் கந்தசாமி. டிஎன் டெட்டு ட்ரை பண்ண ரெஸ்டாரண்ட்டுக்கான டெய்லி 100 கேள்விகளுக்கான ஷெட்யூல் இது. இன்றைய டேட் வந்து இதில் பாருங்கள், 27/8/2022 டே 4வது நாள், மொத்தம் 10 நாள், இன்றைக்கி 4வது நாள் போயிட்டுருக்கு. இதில் ஷெட்யூல் படிச்சுட்டு கூடயே வந்துட்டு ஒரு சில கொஷின்ஸ் வந்து மிஸ்டேக்காக இருக்குது அந்த கொஷின் பேங்க்கில். அது எந்தெந்த கொஷின்ஸ் வந்து எந்த பேஜில் மிஸ்டேக்காக இருக்குங்கிறது டெய்லியுமே நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. அதில் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணும்பொழுது நிறையா மிஸ்டேக் வந்துச்சு. சரி, ஓகே, இதில் பாருங்கள். தமிழில் வந்துட்டு, அதாவது முதல்ல தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜிங்கிறது பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்குமே யூஸ்ஃபுல்லானது, அதாவது ரெண்டுக்கும் பொதுவானது ஒரு தான் 6 to +2 வரைக்கும் வரது. பேப்பர் ஒன்றுக்கு வந்து தனியாக பார்த்திங்கன்னா 1 to 5 இருக்குது, நம்ம தனியாக போட்டுருவோம். இப்போ பாருங்கள், தமிழில் வந்துட்டு 37 to 48 பேஜுக்குள்ளே இருக்கிறது படிச்சுக்கோங்க. 361 to 480 கேள்வி படிச்சுக்கோங்க. இங்கிலீஷில் 31 to 40 பேஜுக்குள்ளே இருக்கிறது, 301 to 400 400 கொஷின்ஸ் அது. இந்த பக்கம் சைக்காலஜி வந்து 25 to 32 பேஜுக்குள்ள இருக்கிறது, 241 to 320 பேஜ், அதாவது கொஷின்ஸ் இதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் டேட் இதிலே பாருங்கள், பேப்பர் ஒன்று பேப்பர் டூ எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, ஹிஸ்ட்ரி வந்து 25 to 32 பேஜுக்குள்ளே இருக்கிறது, 241 to 320 கொஷின்ஸ் இது. ஜாகிரபியில் 31 to 40 பேஜ் அது. இந்த பக்கம் பாருங்கள், 301 to 400 கேள்விகள் இன்றைக்கி படிச்சுக்கணும். பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து 31 to 40, 301 to 400 கேள்விக்குள்ளே படிச்சுக்கோங்க. 25 to 32 பேஜுக்குள்ளே இருக்கிறது, 241 to 320 கொஷின்ஸ் வந்து இது நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 27/8/2022 வந்துட்டு பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, அதாவது எம்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கான பேப்பர் ஒன்று பேப்பர் டூ எம்எஸ்க்கு உண்டான ஸ்டூடெண்ட்ஸ் வருது. பயாலஜியில் வந்துட்டு 31 to 40 பேஜுக்குள்ளே இருக்கிறது, 301 to 400 கேள்விகள் இது. ஃபிசிக்ஸில் வந்துட்டு 25 to 32 பேஜுக்குள்ளே, 241 to 320 கொஷின்ஸ் இது. கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு 25 to 32, 241 to 320 கொஷின்ஸ் இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. சரி, இப்போ அந்த மிஸ்டேக்காக இருக்குதுன்னு நான் சொன்னேன், இப்போ அதேமாதிரி பேப்பர் ஒன்று பார்த்துட்டு அப்புறம் மிஸ்டேக்காக இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். பேப்பர் ஒன்று ஸ்டூடெண்ட் வந்து தமிழில் 13 to 16 பேஜுக்குள்ளே இருக்கிறது கொஷின் பேங்க்கில், 121 to 160 கேள்விகள் இது. இங்கிலீஷில் வந்துட்டு 13 to 16 பேஜு, 121 to 160 கொஷின்ஸ் இது. இவிஎஸில் 13 to 16 பேஜு, அதேமாதிரி 121 to 160 கொஷின்ஸ் நீங்கள் இதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பேப்பர் ஒன்று ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாருங்கள், இவிஎஸில் பேஜ் நம்பர்ஸ், இவிஎஸில் பேப்பர் ஒன்று ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் அந்த பேஜ் நம்பர் கொஷின்ஸ் எடுத்துக்கோங்க. இவிஎஸில் பேப்பர் ஒன் போட்டுக்கிறேன். இதில் வந்து என்னென்னா, பேஜ் நம்பர் 11 எடுத்துக்கோங்க, பேஜ் நம்பர் 11. இதில் வந்து பாருங்கள், கொஷின் நம்பர் 8, கொஷின் நம்பர் 8 வந்துட்டு ஆன்சர் பி அதுக்கு. அதேமாதிரி பேஜ் நம்பர் 14, பேஜ் நம்பர் 14 எத்தனாவது கேள்வி பாருங்கள், 5வது கேள்வி ஏ ஆன்சர் அதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் இதில் 14 6வது கேள்வி பாருங்கள், 5, 6 டி ஆன்சர். அதேமாரி 7வது கேள்வி பாருங்கள், இதில் சி ஆன்சர். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் வந்து பாருங்களேன், இங்கிலீஷில் பேஜ் நம்பர் 13, பேஜ் நம்பர் 13 கொஷின் நம்பர் 9வதுக்கு ஆன்சர் ஏ. அது பேஜ் நம்பர் 1னு எடுத்துக்கோங்களேன். இதில் இங்கிலீஷில் பேஜ் நம்பர் 1 வந்து கொஷின் நம்பர் அந்த 1 வந்து பி ஆன்சர் இருக்குது. சரிங்களா, பேஜ் நம்பர் 1 வந்து பேஜ் நம்பர் 18 1வது கொஷின். சரிங்களா, புரியுதா இது? பேஜ் நம்பர் 18 இதில் வந்து 1வது கேள்விக்கு ஆன்சர் பி ஆன்சர். நெக்ஸ்ட் இங்கே தமிழில், தமிழில் வந்து பாருங்கள், பேஜ் நம்பர் 1 கொஷின் நம்பர் 3 சி ஆன்சர். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 2 கொஷின் நம்பர் 2 பேஜ் நம்பர் 1 கொஷின் நம்பர் 2 ஏ ஆன்சர். கொஷின் நம்பர் 3 இதே பேஜ்லேயே 3வது கேள்விக்கு வந்து பி ஆன்சர், 4வது கேள்விக்கு ஏ ஆன்சர் இதே பேஜில். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 13 இதிலே பேஜ் நம்பர் 13 பேஜ் நம்பர் 13 பாருங்கள், கொஷின் நம்பர் 4, கொஷின் 4 வந்து ஏ ஆன்சர். கொஷின் நம்பர் 5 சி ஆன்சர். கொஷின் நம்பர் 6 ஏ ஆன்சர். சரிங்களா, இது ஒரு லிஸ்ட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நீங்கள் படிக்க போகிறீங்க இல்லைங்களா, அது வந்து பேஜ் நம்பர் 30 நம்ம பார்த்துக்கலாம். உயிரியல் பயாலஜியில் வந்துட்டு பாருங்கள், உயிரியல் பேஜ் நம்பர்
முப்பது பேஜ் நம்பர் 30 கொஷின் நம்பர் 8 ஏ ஆன்சர். அதே பேஜ் நம்பர் 35 பேஜ் நம்பர் 35 கொஷின் நம்பர் 4 டி ஆன்சர். கொஷின் நம்பர் 4 டி ஆன்சர். சைக்காலஜியில் உளவியலில் வந்து பாருங்கள் பேஜ் நம்பர் 22 பேஜ் நம்பர் 22 கொஷின் நம்பர் 4 ஆன்சர் வந்து பி. அரசியல் அறிவியலில் அரசியல் அறிவியலில் வந்து பாருங்கள் பேஜ் நம்பர் 36 பேஜ் நம்பர் 35 கொஷின் நம்பர் 2 கொஷின் நல்லா பார்த்துக்கேன். கொஷின் நம்பர் 2 கொஷின் நம்பர் 8 டி ஆன்சர். நெக்ஸ்ட்டு பொருளியல் எக்கனாமிக்ஸில் வந்து பாருங்கள் பொருளியலில் பேஜ் நம்பர் 21 பேஜ் நம்பர் 21 கொஷின் நம்பர் 8 ஆன்சர் வந்து சி ஆன்சர் இருக்குது. இங்கிலீஷில் வந்து பேஜ் நம்பர் 21 கொஷின் நம்பர் 7 டி ஆன்சர். இதெல்லாம் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணும்பொழுது எல்லாம் மாறிடுச்சு ஆன்சரு, அதனால தான் ஒவ்வொரு நாளும் இதை சொல்லிடலாம் அப்படின்ட்டு. கொஷின் நம்பர் 9 இதில் டி ஆன்சர். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 26 கொஷின் நம்பர் 4 இதில் டி ஆன்சர். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 28 கொஷின் நம்பர் 5 இதுக்கு பி ஆன்சர். நெக்ஸ்ட் இயற்பியலிருந்து இயற்பியலில் பேஜ் நம்பர் 23 கொஷின் நம்பர் 3 ஆன்சர் வந்து பி இதுக்கு. சரிங்களா, ரைட். இப்போ இது வந்து இது எல்லாத்தையும் நீங்கள் ஆல்டரேஷன் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நீங்கள் படிக்கும்பொழுது எந்தெந்த கொஷினில் இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறது இதே ஷெடியூல் வைஸாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த 10 நாளைக்கு நீங்கள் இந்த கொஷின் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணும்பொழுது நமக்கு நிறையவே கொஷின் வந்து ஆன்சர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம அப்போ என்ன பண்ணுறோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லி நம்ம கொடுத்தோம். பட் இருந்தாலும் அந்த மிஸ்டேக் என்னங்கிறத நான் பார்த்து டெய்லியுமே நான் அப்டேட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.